अरमे அவ்ளோ டேஸ்டியான பன்னீர் ஜாமூன் நம்ம ஈஸியா வீட்லயே பிரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். பன்னீர் செய்யறதுக்கு ফুল கிரீம் மில்க் வந்து பிரிப்பேர் பண்றேன். ஏன்னா அதுதான் நல்லாவே இருக்கும். அதுல நான் 1 லிட்டர் பிழிஞ்சு கொட்டி இருக்கேன். தண்ணி விடாம காய்ச்சணும். पाल ना पोंगि वंदिरुच्चु रेंडु लेमन नम्म पिळिंजि विट्टुक्कलाम लेमन इरुंदा लेमन विट्टुक्कलाम विनिगर इरुंदा विनिगर विट्टुक्कलाम रेंडुमे एदु वेणा नम्म यूस पण्णिक्कलाम इदु पाल तिरियिरदुक्काग दान नम्म विट्टुरोम इप्पो इप्पडि कलक्किट्टे इरुंदींग अप्पडिना पाल वंदु तिरिंजिडुम इदु नम्म ओरु वैट कलर तुणियिल पोट्टु वडि कट्टि ओरु 30 मिनिट्स अप्पडिये नम्म वेक्कणुम कोंज नेरम इदु कोदिक्कट्टुम இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு நல்லா கட்டியா இப்போ நம்ம இத ஒரு ஒயிட் கலர் க்ளீன் கிளாத்ல வடிகட்டிக்கலாம் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திர அடியில் வச்சிட்டு நான் இதுல ஸ்டெய்னர் வச்சிருக்கேன் இதுல ஒயிட் கலர் கிளாத் போட்டு வச்சிருக்கேன் இதல நம்ம வடிகட்டிக்கலாம் குண்டு குண்டா லட்டு லட்டா வந்திருக்கு பாத்தீங்களா அழகா இத ஒரு 30 मिनिट्स அப்படியே நம்ம மூட்டை மாதிரி கட்டி டிஸ்டர்ப பண்ணாம வெச்சிரலாம் இது நான் ஃபுல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் இதல நம்ம நார்மல் வாட்டர் ஊத்துறோம் எதுக்கு அப்படினா இதல பன்னீர்ல இருக்க புளிப்பு வந்து நீங்கிறதுக்காக நம்ம வந்து லெமன் விட்டுறோம் இல்லையா அதனுடைய புளிப்பு போறதுக்காக நார்மல் வாட்டர் விட்டுறேன் இப்போ இத ஒரு மூட்டைய கட்டிடலாம் இந்தமாதிரி புளிஞ்சா தண்ணி வரும் பண்ணிட்டு இந்தமாதிரி ஃபுல்லா பண்ணிட்டு இத வந்து சும்மா இப்படி பிரியாம இருக்கிறதுக்காக நான் கட்டறேன் கட்டிட்டு இதுலயே வடிகட்டிலே நம்ம வச்சிடலாம் மீதி இருக்க தண்ணி இருந்ததுனா நமக்கு வெளியில வந்துடும் சுகர் சிரப் செய்யறதுக்கு இந்த கப்பால 2 கப் சுகர் நான் போட்டுக்கிறேன் ரெண்டு கப்புக்கு மூணு கப் தண்ணி நம்ம விட்டுக்கலாம் sugar நல்லா வந்து இதுளுடைய மெல்ட் ஆகட்டும் நல்லா கரையட்டும் எந்த பதமும் கிடையாது கம்பி பதம் எந்த பதமும் கிடையாது just sugar டிசால்வ் ஆனா போதும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா sugar வந்து கரஞ்சிடுச்சு bubbles வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல நான் ரெண்டு பொடிச்ச ஏலக்காய் ஆட் பண்றேன் sugar வந்து நல்ல sugar ஆந்ததுனா நமக்கு வந்து அழுக்கு இருக்காது சப்போஸ் sugar கொஞ்சம் வந்து dirty-ஆ இருந்ததுனா நீங்க வந்து இந்த sugar சிரப்பை வடிகட்டிட்டு அதுக்கு அப்புறமேட்டா நீங்க ஏலக்காயை போட்டுக்கோங்க இந்த sugar நல்லாவே இருக்கு அதனால நான் அப்படியே யூஸ் பண்றேன் இப்போ sugar syrup ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம் இப்போ வந்து பன்னீர் வந்து 30 मिनिट्स ஆயிடுச்சு சோ நம்ம வந்து அது எப்படி பன்னீர் ஜாமூனுக்கு ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இத கவர் பண்ணிடுறேன் இப்போ இந்த மாதிரி அகலமான ஒரு பேசின் எடுத்துக்கோங்க உங்க வீட்ல என்ன இருக்கோ அது அகலமா இருக்கறதை எடுத்துக்கோங்க மாவு வந்து பன்னீர் வந்து நல்லா பிசையிறதுக்கு இப்போ ட்ரைன் பண்ண பன்னீரை நம்ம எடுத்துக்கலாம் இத நல்லா கையால உகுத்துட்டுக்கோங்க உகுத்து விட்டுட்டு இதல நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் போடுறேன் நமக்கு நல்லா ஜாமூன் வரதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா இத
பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் நம்ம விட்டுக்கலாம் கலர் வர்றதுக்காக. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாதான் வந்து நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இந்த மாதிரி கை போட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி பிசைங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிருக்கேன். இதில் நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் கலரை ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் சிரப்பை நம்ம ஆட் பண்ணுறேன். ஒரு 5 சொட்டு வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது 1/2 டீஸ்பூன். இப்போ நான் இதை 10 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம பன்னீர். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சூப்பராகவே வரும் நமக்கு. இப்போ நான் எந்த ஷேப் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, ஓவல், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் நான் உருட்டி வச்சுருக்கேன். இது இப்போ சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நல்லாவே கொதிச்சுன்றிருக்கு. ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண வேண்டாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கினாலும் ஒட்டிக்கும். இது வந்து இப்போ வந்து போடுறச்சே இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஜீரால உருகுச்சு இம்மஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாவே உப்புண்டு வரும். எல்லா பன்னீரும் இப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் சுகர் சிரப்பில் போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்க வைக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி இப்போ இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நடுவில் நான் ஒரு வாட்டி ஜாமுனை நான் திருப்பி விட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 hours வந்து சுகர் சிரப்லேயே இருந்தால் தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் சுகர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ணணும். வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். இல்லாட்டின்னா 3 hours கழித்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலட்சுமி. பாய் பாய்.